அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழ்ஞர்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். அபூர்வ விஞ்ஞானி தாமஸ் மிஜிலி, அமெரிக்க விஞ்ஞானியான தாமஸ் மிஜிலி சென்ற 20ஆம் நூற்றாண்டில் தான் ஒருவராகவே அபாயகரமான 2 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியில் அவர் கெமிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்தார். கார்களின் என்ஜின் அடிக்கடி ஸ்டார்ட் ஆகாமல் திணறவே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் வேலை அவருக்கு வந்தது. டெட்ரா எதில் லெட்டை பெட்ரோலுடன் கலந்தால் என்ஜின் சரியாக இயங்கும் என்பதை அவர் கண்டுபிடிக்கவே கம்பெனிக்கு ஏக லாபம். ஆனால் அந்த காரியம் விஷம் என்பதால் அவர் மீது அது பாதிப்பை ஏற்படுத்தியது. சுற்றுப்புற சூழலின் கேட்டிற்கும் அந்த கண்டுபிடிப்பே காரணமாக அமைந்தது. கம்பெனியின் துணைத் தலைவரான அவருக்கு அடுத்து ஒரு சவால் இருந்தது. 1920களில் ரெஃப்ரிஜிரேட்டரில் விஷமுள்ள வாயுக்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. அது கசியும் போது பலர் இறக்க நேர்ந்தது. அமெரிக்காவில் உள்ள ஒஹையோவில் கிளீவ்லாண்ட் நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ரெஃப்ரிஜிரேட்டரில் கசிவு ஏற்படவே 100க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். விபத்து ஏற்பட்ட 3 நாட்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டார் மிஜிலி. அவர் கண்டுபிடித்த வாயுதான் ஃபியான். ரெஃப்ரிஜிரேட்டர்களில் ஃபியான் வாயு பயன்பாட்டிற்கு வந்தது. விஞ்ஞானிகளுக்கு முன்னால் தானே அதை அவர் சுவாசித்து காண்பித்தார். அத்தோடு மட்டுமின்றி அது எரியாது என்பதை விளக்க எரியும் மெழுகுவர்த்தி மீது அதை ஊதி காட்டினார். அவ்வளவுதான், உலக கம்பெனிகள் அனைத்தும் ஃப்ரியான் வாயுவுக்கு தாவினர். என்றாலும் கூட சமீபத்தில் தான் ஃப்ரியான் வாயுவும் கூட ஓசோன் படலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்று என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, இன்னும் 117 அபூர்வ கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்துள்ளார். ஆனால் அவரது கண்டுபிடிப்புகளில் உண்டாலேயே அவர் போலியோ நோய்க்கு இலக்காகி கால்கள் விழுங்காமல் படுத்த படுக்கையானார். அங்கும் சும்மா இருக்கவில்லை அவர். தன்னை படுக்கையிலிருந்து சுலபமாக எழ வைக்க தன்னை தூக்கும் ஒரு கருவியை கண்டுபிடித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் அந்த கருவியில் இருந்த 2 கயிறுகளில் சிக்கி அவர் இறந்தார். அபூர்வமான விஞ்ஞானிகள் ஒருவர் தாமஸ் மிஜிலி. அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.